ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒரு 4:30 10:30 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இது கூடவே நான் டெய்லியுமே என்னுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு 10 நல்ல விஷயங்கள் நான் என்ன பற்றினதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது நீங்களுமே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ருட்டீன் வந்துட்டு உங்களுக்கே ஒரு வேறு மாதிரி இருக்கும், டக்கு டக்குன்னு எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல், எப்போவும் போல் காலையில் ஒரு 4:30 எழுந்தாச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த பழக்கம் வழக்கமே ஸ்டார்ட் பண்ணது அந்த டெய்லி ருட்டீன் தாங்க. இந்த காலையில் எழுந்துக்கிறது தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் எழுந்துக்கணுமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் காலையில் எழுந்து பாருங்களேன், அந்த டேவே நல்ல ஆக்டிவாக சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும். அப்படி தூங்கும்போது மட்டும்தான் நம்ம உடம்பு ஒரு 8 to 9 hours நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கும். நமக்குமே காலையில் அலாம் தேவையே கிடையாது, நம்ம உடம்பே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக எழுப்பி விட்டுடும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் நான் ஃபஸ்ட்டு எழுந்து வந்ததும் வெளியில் வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுவாங்க. இது எப்போவுமே என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு மேஜிக்கல் ஹார் அது, நல்ல ஒரு மொமெண்ட் அது, ஒரு ப்ரெஷியஸான ஒரு நமக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம வந்துட்டு வீணடிக்கக்கூடாது இல்லையா நம்ம வாழ்க்கையில். அதனால் எப்போவுமே நான் பண்ணுறது தான், எழுந்து வந்ததும் வெளியில் வந்து நல்லா அந்த ஃப்ரெஷ் ஹேரை உள் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்வேன். ரொம்ப நன்றி, இந்த காலை பொழுது ரொம்ப எனக்கு இனிமையாக தொடங்கியிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வேலைகளெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னும் நமக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்ம பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்ம டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நம்ம ஓடி ஓடி செய்யணும் அப்படின்னா காலையில் குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அது தலைக்காக இருக்கட்டும், உடம்புக்காக இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், குளிச்சிருங்க. நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், இந்த வேலை செஞ்சுட்டு நம்ம குளிச்சிருவோம், சமையல் தண்ணி இதை முடிச்சுட்டு குளிச்சிருவோம், பாத்திரம் டேஸ்ட்டு குளிச்சிருவோம், பாத்ரூம் கழுவிட்டு குளிச்சிருவோம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டே ஈவினிங் ஆகிடும், ஒரு 5 மணி ஆகிடும், அதுக்கப்புறம் தான் போய் குளிப்போமே. அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. எழுந்து வந்தது ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்கிட்ட கூடிய நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன டேவாக இருந்தாலும் ஓகே தான், அது ஃப்ரைடே இருக்கட்டும், டியூஸ்டே இருக்கட்டும், என்ன டேவாக இருந்தாலுமே காலையில் வாசல் தெளித்து கோலம் போடுவேன். டெய்லியுமே கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் வாசலில் துளசி மாடத்துக்கிட்ட தண்ணியெலாம் தெளிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு விளக்கேற்றுறது, இங்கே பூஜைமண்ட விளக்கேற்றுறது, வீடு ஃபுல்லாக நிறைய சம்பளி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேலைகள் எல்லாமே அதனால் நான் டெய்லியும் அதை சலிக்காமல் செய்வேன். ஸோ இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இந்த கொஞ்ச நேரம் ஒரு பிரேக்கு தான். ஏன்னா காலையில் எழுந்து இந்த விட செய்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அப்படி தலை கேராக இருக்க மாதிரி இருக்கும். எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிட்டு கண்டிப்பாக பிளாக் காஃபி தான் குடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு பிளாக் காஃபி, ஒரு நாளைக்கு மோர், ஒரு நாளைக்கு வேறு ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆம்லா ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது நான் போட்டு குடிச்சிருவேன். ஆனால் பிளாக் காஃபி தான் மோஸ்ட்டாக நான் வந்துட்டு குடிக்கிறது காலையில். காலையிலனா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பிளாக் காஃபி எடுத்துக்குவேன். ஸோ காலையில் எழுந்து அப்புறம் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு பிளாக் காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன சமையல் தான். சமையல் கூட பார்த்திங்கன்னா காய்கறிகள் வாங்கிட்டு வரும்போதே நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருவேன், இதெல்லாம் சமைக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாமே சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு சமைச்சிருவேன். நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்து நம்ம டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டோம். என்னெல்லாம் காய்கறி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சமைக்கணும், இதெல்லாம் வந்துட்டு நமக்கான வேலைகள் எல்லாமே நம்ம ஷெல் மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம். முன்னாடி நீங்கள் ப்ரீ பிளான்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து டக்கு நமக்கு வேலைகள் முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு நான் நோட் எடுத்து எழுதணும்லாம் இல்லை, எனக்கு மைண்ட்லேயே நான் அதை வந்துட்டு ரொட்டீன் அப்படி பழகிடுச்சு. காலையில் எழுந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டெய்லியுமே பண்ணுறதுனால அது எனக்கு மெமரியில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். டக் டக் டக்னு எல்லாமே நான் அப்படியே முடிச்சிருவேன். சம்டைம் ரொம்ப விசேஷமான நாட்கள்லாம் வருது இல்லையா, ஏதாவது பண்டிகை நாட்கள்லாம் வருது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்துட்டு நோட்ஸில் நோட்லாம் பண்ணி வச்சு நான் அந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பேன், ஏன்னா ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரீ பிளான்டு அதை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் காய்கறி இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி சமையல் செய்யுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நிறைய இருக்கும், ஆனால் நான் வந்துட்டு பிரியாணி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூமை போயிட்டு வாங்கிட்டு வருது, இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் நம்ம பிளான் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே கொஞ்சம் மணியும் சேவிங்ஸ் ஆகும், டைமும் நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. காலையில் எழுந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு தேவை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன்.
வெண்டைக்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருந்துச்சு, நாலு மட்டும்தான் இருந்துச்சு. திங்க் பண்ணேன் வெண்டைக்காயில் புளிக்குழம்பு செய்யலாமா இல்லை பாவக்காயில் செய்யலாமா அப்படின்னுட்டு. பாவக்காய் கொஞ்சம் தான் இருந்துச்சு, செஞ்சால் வேஸ்ட்டு தான். அதனால் வெண்டைக்காயில் வந்துட்டு புளிக்குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிவிட்டு டக்கு டக்குனு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமையல் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும், லஞ்சும் செய்யணும், டின்னருக்கும் நம்ம வந்துட்டு யோசிச்சு எல்லாமே ப்ரீ பிளான பண்ணி வைக்கணும். எனக்கு என்னென்னா, நான் காரக்குழம்புலாம் செஞ்சேன் அப்படின்னா அது காலையில் செய்கிறேன், லஞ்சு டின்னரு மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நான் வந்துட்டு காரக்குழம்பு வச்சு ஓட்டிக்குவேன். ஏன்னா எனக்கு கீரை நாங்கள் அடிக்கடிக்கு வாரத்தில் ஒரு நாளாவது கீரை வாங்கிடுவோம், மெயினாக முருங்கைக்கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் அரைக்கீரை வல்லாரக்கீரை இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா அது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, நீங்கள் எது செஞ்சாலுமே எல்லாத்துக்கும் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு குழம்பு செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, நமக்குமே நிறைய வேலைகள் இருக்குது, நம்மளையும் பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்காமல் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அடுத்தடுத்து வேலைகள் செய்யவும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சமையல் நான் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு நான் சமைச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங்கு அது சொல்லணும் என்கிட்ட கண்டிப்பாக. இப்போ நம்ம ஏதாவது பூஜை பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணாலும் சரி, எது நடந்தாலுமே சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது வந்துட்டு அபசோகணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணவே கூடாது, என்ன நடந்தாலுமே இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை உருவாக்கும். நான் அப்படி தாங்க எப்போவுமே பாசிட்டிவாக யோசித்து எது நடந்தாலுமே பரவாயில்ல, என்னவோ நடந்து போச்சு, நமக்கு வரது ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்ற மாதிரி நான் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ இதை பற்றி பெருசாலாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து டல் அடிச்சுலாம் உட்கார மாட்டேன். அதேமாதிரி நிறைய பேர் என்னென்னா பிரம்ம முகூர்த்தம் எங்களால் எழுந்துக்க முடியல, காலையில் எழுந்துக்க முடியல, என்ன பண்ணுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. நானுமே சம்டைம் எழுந்துக்க முடியாது, என்னாலுமே பார்த்தீங்கன்னா தூங்கிடுவேன், நல்லா மழைலாம் வச்சால் ஒரு மாதிரி நமக்கு அந்த கிளைமேட் தெரியாது இல்லையா, நல்லா தூங்கிடுவேன். ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தூங்கிட்டோம் அவ்வளோதான், என்ன பண்ணுறது, நம்ம ஃபீல் பண்ணால் நமக்கு அந்த நாள் வந்து திரும்ப கிடைக்கவா போகுது, கிடையாது இல்லையா. ஸோ ஃபீல்லாம் பண்ணாதீங்க, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. இதுதான் என்னுடைய சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா இவ்வளோ பேசுகிற நானுமே டெய்லியுமே காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த மழை டைம்லலாம் என்னால் சீக்கிரம் எழுந்துக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நல்லா எழுத்து போதிட்டு தூங்க தான் அந்த உடம்பு கேட்குமே, அதை தாண்டி எழுந்து வந்து செய்கிறது தான் நம்மளோட அந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டே இருக்குது. சம்டைம் நானும் தூங்கிடுவேன், தூங்கிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, நாளைக்கு பார்த்து நான் சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ உங்கள் திங்கிங் நல்லா பாசிட்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, யாரை பற்றியும் நம்ம பேச தேவையில்லை. நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய வேலைகள், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். மற்றவங்க திங்க் பண்ணுற அந்த நேரத்துக்கு நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்று, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே யாருமே அக்கம் பக்கம் கிடையாது, அக்கம் பக்கம் வேறு இருந்தாலுமே ரொம்ப நேரம் போய்ட்டு அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து ஒரு 2 hours 3 hoursலாம் உட்காந்து அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசுது, அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நம்ம போய் உட்காந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கோம், நமக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் பேசுவோம் சொல்லுங்களேன், நீ என்னை பற்றி சொல்வேன், நான் உன்னை பற்றி சொல்வேன், ரொம்ப நேரம் நம்மளால் பேச முடியாது இல்லையா. அதனால் அந்த பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு உருவாகும் போது நம்ம மற்றவங்களை பற்றி தான் பேச ஆரம்பிப்போம், ஒரு 3rd person தேவையில்லாமல் நம்ம உள்ளே கொண்டு வருவோம். அது வந்துட்டு எனக்கு பிடிக்காது, எதுக்கு, நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நம்ம இந்த நேரம் இந்த மாதிரி நம்ம ஓட்டுறதுக்கு வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் ஆகிட்டே பேச மாட்டேன். அவங்க வீட்டுக்கும் போய் பேச மாட்டேன், சும்மா ஃபோனில் பேசுகிறோமா ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான், அதுக்கு மேலே ரொம்ப பிளேட் போட்டாங்க அப்படின்னா எனக்கு வேலை இருக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். ஸோ வேண்டாம், நமக்கு மற்றவங்க கதை வேண்டாம் இல்லையா, நம்ம கதையே நமக்கு நிறைய இருக்குது, நம்ம இன்னும் நம்மளை வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேற்றிக்க பார்க்கணும், நம்ம இன்னும் நல்லாகணும், வளரணும் இல்லையா. அதனால் நம்ம திங்க் பண்ணுறது நம்மளை மட்டுமே இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொன்றுனா, எனக்கு இருக்கிற பொருளை வச்சு நான் சமைச்சிடுவாங்க, கடுகு இல்லையா பரவாயில்ல கடுகு போடாமல் சமைக்கிறது, வெங்காயம் இல்லையா தக்காளி இல்லையா புளி சாதம் கலர்றது இல்லை லெமன் சாதம் கலர்றது, இந்த மாதிரி ஏதாவது நான் வந்து பிளான் பண்ணி முடிச்சிடுவேன் காலையில் சமையல. அதுக்கு கடைக்கு போயிட்டு கடைக்கு அமுச்சிக்கிட்டு வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி எனக்கு டைமே கிடைக்காது. என்ன இருக்கோ நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி கடைன்னு முடிச்சிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீ பிளான்லாம் பண்ணி வச்சிருவேன் நிறைய, இந்த கருவேப்பிலை பொடி அரைக்கிறது, புளி சாதம் அந்த பவுடர் ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறச்சு நான் டக் டக்குன்னு இந்த மாதிரி முடிச்சிடுவேன். ஸோ இருக்கிறத வச்சு நான் சமைச்சிக்குவேன், இதுதான் வந்துட்டு என்கிட்ட மெயின் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்னா, டீலாம் போடுறேன் அப்படின்னா 1 spoon தான் டீ தூள் போடுவேன், நிறையலாம் போடவே மாட்டேன், போட்டால் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா நாங்கள் தானே குடிக்கிறோம், நம்ம வீட்டில் தானே குடிக்கிறாங்க அப்படின்ட்டு மோஸ்ட்லி நாங்கள் டீலாம் குடிக்க மாட்டோம். சம்டைம் நான் ஸ்பூன் குடிக்கிறோம் அப்படின்னா மட்டும் 1 teaspoon மட்டும் தான் போடுவேன், ஏன்னா அது வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து, இது உங்களுக்கு தோணலாம் ரொம்ப கஞ்சமாக இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னா, கஞ்சம் கிடையாது, நம்ம வீட்டில் தான் நம்ம சமைக்கிறோம், நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து சமைக்கிறது அவ்வளோதான்.
காலையில் 10:30 பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இதுதான் ஒரு எனக்கே பிடிச்ச விஷயம் என்கிட்ட. டக்குன்னு 10:30 எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 11:00 டீ போட போவேன். எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா பிளாக் டீயோ இல்லை மில்க் டீயோ போட போவேன், அவ்வளோதான். சமையல், அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் தேய்க்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி விட்டுடுவேன். 10:30 மேக்ஸிமம் 11 மணிக்குள்ளே, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெய்லியுமே நான்வெஜ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு இனிமேல் டெய்லி வேண்டாம், டெய்லி பசங்களுக்கு மட்டும் முட்டை கொடுத்துருவோம், நம்ம சண்டே மட்டும் நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பேசி வச்சுருக்கோம். நான் ஆசை பண்ணோம், ஏன்னா எனக்குமே டெய்லி நான்வெஜ்லாம் எடுத்தோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும். காலையில் நேரமாக எழுந்துக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிறது, யூனிஸ்க்கு நம்ம கிராட்டிடியூட் காட்டுறது, பூஜை பண்ணுறது, சமையல் பண்ணுறது, இருக்கிற பொருளை வச்சு நம்ம சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பிளானிங்கு, பாசிட்டிவ் திங்கிங், இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தாங்க. சிலது அம்மா கிட்டே வந்திருக்கும், சிலது ஹஸ்பண்ட் கிட்டே வந்திருக்கும், எல்லாமே நமக்கே சிலதெல்லாம் தோணும் இல்லையா, இது மாதிரி இந்த மாதிரி நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.